குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது கடந்த பதினெட்டாம் தேதி நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரௌபதி முர்முவும் எதிர்க்கட்சிகள் சார்பில் யஷ்வந்த் சின்ஹாவும் களத்தில் உள்ளனா் இத்தேர்தலில் பதிவான வாக்குகள் அடங்கிய பெட்டிகள் மாநில தலைநகரங்களிலிருந்து புதுதலிக்கு கொண்டுவரப்பட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன இதையடுத்து வாக்கு எண்ணிக்கை இன்று காலை பதினோரு மணிக்கு தொடங்க உள்ளது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தற்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவடைகிறது இதையடுத்து புதிய குடியரசுத் தலைவர் வரும் இருபத்தி ஐந்தாம் பொறுப்பேற்றுக் கொள்வாா்